கிளாஸ் 12 அக்கவுண்டன்சி சாப்டர் 8 ஓட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ். ஸோ நார்மலாக யூஸ்வலாக நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிஸ்னஸ்ல நமக்கு இருக்க ப்ராஃபிட் அண்ட் லாஸை தெரிஞ்சுக்குவோம், ஃபினான்ஷியல் பொசிஷனாக நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம், நம்ம பிஸ்னஸோட கெப்பபிலிட்டி அதாவது இயர் பை இயர் நம்ம டெவலப் ஆகிட்டு வருமா இல்லை லாஸ் ஆகிட்டு வருமா. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனல் அக்கௌண்ட் போடுவோம். ஃபைனல் அக்கௌண்ட்டில் என்னென்ன போடுவோம், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதாவது ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் போடுவோம். லாஸ்ட்டாக பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுவோம், அசட் அண்ட் லயபிலிட்டிஸை போட்டு டேலி பண்ணுவோம். ஸோ இதுவே அவங்க நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம பார்க்குற 12th என்ன பண்ணுவோம்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சாப்டர் 2 போட்டோம் இல்லையா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டு பேலன்ஸ் ஷீட் போடுவோம். ஏன்னா அது வந்து ப்ராஃபிட்டுக்காக ரன் பண்ணுற பிஸ்னஸ் கிடையாது, சர்வீஸ்க்காக பண்ணுறது. ஸோ சர்வீஸ்க்காக பண்ணுறவங்களா இருந்தால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடுவாங்க. இல்லை அது மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா மேனுஃபேக்சர் அக்கௌண்ட் போட்டு பேலன்ஸ் ஷீட் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ல நமக்கு அட் த எண்ட் என்ன கிடைக்கும், நமக்கு ப்ராஃபிட்டா இல்லை லாஸான்னு கிடைக்கும், இல்லை ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரியும், என்ன இருக்கணும், டோட்டலாக எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நடந்துச்சு, ரெவென்யூ எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இல்லை ப்ராஃபிட்டா லாஸா, பேலன்ஸ் அசெட் எவ்வளோ, லயபிலிட்டிஸ் எவ்வளோ அப்படின்ற மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இப்போ நம்ம போட போகிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசஸில் பார்த்தோம்னா, நமக்கு வேரியஸ் ஐட்டம், நமக்கு அக்யூரட்டாக இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் எவ்வளோ நமக்கு சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ நமக்கு பர்ச்சேஸ் ஆகிருக்கு. ஸோ அக்யூரட்டாக ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டூல்ஸை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து மீனிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது பிஸ்னஸ் கன்சர்ன் வந்து அக்கௌண்டிங் பீரியட் எண்டு 1 டிசம்பராக இருக்கும் இல்லை மார்ச்சாக இருக்கும். ஸோ அப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எதுக்குன்னா, ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ப்ராஃபிட்டா லாஸான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும், இல்லை ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அட் ஃபைனலாக என்ன இருக்கும்னா பேலன்ஸ் ஷீட் போட்டு நம்ம டேலி பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இது மூலயமா நம்ம அந்த பர்டிகுலர் டேட் இந்த கரண்ட் இயர், ஸோ 2021னா 2021 இயர் எண்டு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, அந்த இயர் என்ன நடந்துச்சு, அதில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடைச்சிது, அது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. அந்த கரண்ட் டேட்டில் என்ன ஆச்சுன்னு மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும், அந்த இயருக்கு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது நார்மலாகவே எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் கண்டிப்பாக அதில் கேஷ் இருக்கும். ஸோ கேஷ் நமக்கு எது மூலமா வந்துச்சு, ஸோ எதுக்கெல்லாம் போச்சு அப்படின்றத கேஷுக்கு மட்டும் நம்ம தனியாக போடுறது தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஸோ நார்மலாக யூஸ்வலாக இது வரைக்கும் நம்ம போடுறது அது மட்டும்தான். அடுத்து பார்த்தோம்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்து ஃபீச்சர்ஸ் என்னென்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஜென்ரலி ப்ரிப்பேர் அட் தி எண்ட் ஆஃப் தி அக்கௌண்டிங் பீரியட் பேஸ்ட் ஆன் டிரான்சாக்ஷன் ரெக்கார்டட் இன் தி புக் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அதாவது ஃபைனல் அக்கௌண்ட் நம்ம போடுறோம்னா, அதோட பேஸே என்னென்னா ஜேர்னல் என்ட்ரி தான் ஓகேவா. நம்ம 11th படித்த ஜேர்னல் என்ட்ரி. ஸோ ஆக்சுவலாக இது எப்படி போடுவாங்க, இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு இப்போ புக்ஸ் சம்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட் எல்லாம் எப்படி போடுவாங்கன்னா, நார்மலாக நம்ம பிஸ்னஸில் நடக்கிற டே டு டே ஆக்டிவிட்டீஸை என்டர் பண்ணுறது தான் ஜேர்னல் என்ட்ரி இல்லையா. ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு அதை வந்து தனித்தனி டேர்மு, அதாவது பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட் அந்த மாதிரி பிரித்து லெட்ஜராக ஃபஸ்ட்டு போடுவாங்க ஓகேவா. ஸோ லெட்ஜர் என்ன ஆகும், லெட்ஜரில் பர்ச்சேஸ்னா பர்ச்சேஸ் ஒரு குரூப்பாக இருக்கும், பர்ச்சேஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து ஒரு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுள்ள வந்துடும். அதே மாதிரி கேஷ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், இந்த மாதிரி தனித்தனி அக்கௌண்ட்டாக அதை குரூப்பிங் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதில் எவ்வளோ நமக்கு பேலன்ஸ் இருக்குது, டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸ் இருக்கா அப்படின்றத வச்சு போடுறது தான் ட்ரையல் பேலன்ஸ் ஓகேவா. ட்ரையல் பேலன்ஸ் நம்ம போடுவோம் இல்லையா, நமக்கு டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட்டா இல்லை வந்து கேஷ் அக்கௌண்ட்டா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டா, அது எது டெபிட்டில் போடணும் எது கிரெடிட்டில் போடணும்னு பார்த்து போட்டு டேலி பண்ணுவோம். அடுத்து அந்த ட்ரையல் பேலன்ஸில் இருக்க ஐட்டமெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபைனலாக ஃபைனல் அக்கௌண்ட் போடுவோம் இல்லையா. ஸோ அப்போ ஃபைனல் அக்கௌண்ட் போடுறதோட பேஸ் என்ன, நம்ம டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறது தான். தி ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரிப்பேர் ஃபார் தி ஆர்கனைசேஷன் அஸ் எ ஹோல் ஓகேவா. ஸோ இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா, அவங்க நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பிரான்ச்சஸ்க்கும் சேர்த்து மொத்தமாக போடுறது தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். Information is presented in the meaningful way by grouping item of similar nature such as fixed asset and current asset.
சோ இந்த மாதிரி என்னன்னா சிமிலரா நம்ம என்ன பண்ணுவோம் இப்ப பர்சேஸ் சேல்ஸ் மொத்தமா பர்சேஸ் அப்படின்றது ரெக்கரிங்கா நடக்கிறது சேல்ஸ் அப்படின்றது ரெக்கரிங்கா நடக்கிறது சோ அந்த மாதிரி கண்டினியூவா நடந்துட்டே இருக்கிற ஐட்டம் என்ன பண்ணுவோம் பர்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சு அந்த குரூப் ஆஃப் பர்சேஸ் எல்லாம் அது உள்ள போடுவோம் இல்லையா சோ அதே மாதிரி ஃபிக்ஸ்டு அசெட் என்ன பண்ணுவோம் ஃபர்னிச்சர் மிஷினரி எக்யூப்மெண்ட் இதெல்லாமே ஃபிக்ஸ்டு அசெட் பில்டிங் எல்லாம் அடுத்து கரண்ட் அசெட் கேஷ் பேங்க் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் கரண்ட் அசெட் சோ இந்த மாதிரி தனித்தனியா குரூப்பிங் பண்ணி சிமிலர் நேச்சரா பிரிச்சு போடுறதுதான் சோ இந்த லைன் அடுத்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரிப்பேர்ட் பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் ஓகேவா சோ நம்ம என்ன ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் இருக்கோ அதுபடி தான் நம்ம பேஸ் பண்ணுவோம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அடுத்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரிப்பேர் பேஸ்ட் ஆன் அக்கௌண்டிங் பிரின்சிபல் அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் சோ இது எதுக்குன்னா நிறைய பேர் பிசினஸ் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஆனா வந்து எல்லாத்துக்குமே காமனா ஒரே மாதிரி அக்கௌண்டிங் பிரின்சிபல் இருக்கு இல்லையா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டும் ஒரே மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா அப்பதான் நம்ம பிசினஸ் கம்பேர் பண்ணி பண்ண முடியும் சோ இவங்க வேற மாதிரி நம்ம வேற மாதிரி எல்லாம் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனாலதான் காமனா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அக்கௌண்டிங் பிரின்சிபல் இருக்கு சோ அதுதான் வந்து அப்பதான் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணி ரியலிஸ்டிக்கும் பண்ண முடியும் Financial statement involve personal judgment in certain cases. For example, selection of method of depreciation, percentage of reserve. So, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் certain cases-ல personal judgment-ம் இருக்குது அப்படின்றாங்க ஏன்னா எப்படி நம்ம மெத்தட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் ஒரு அசட்டோட தேய்மானத்தை எப்படி நம்ம என்ன மெத்தடில் போடுறோம் அப்படின்றதும் அதே மாதிரி ரிசர்வ்ஸோட பர்சன்டேஜ் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பர்சனல் ஜட்மெண்ட்டை பொறுத்து அடுத்து சிக்னிஃபிகண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலியமா இப்போ யாரெல்லாம் வந்து அது மூலியமா நன்மை அடைகிறாங்கன்னு பார்த்தோம்னா டு மேனேஜ்மெண்ட் ஸோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலியமா பிஸ்னஸை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இது மூலியமா மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அதை இன்னும் நல்லா எஃபிஷியண்ட்டோட எடுப்பாங்க அப்புறம் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அடுத்து ஷேர் ஹோல்டர் ஸோ ஜென்ரல் பப்ளிக் தான் அந்த பிஸ்னஸ்லேருந்து ஷேர் வாங்கும் போது ஷேர் ஹோல்டர் ஆவாங்க ஸோ அவங்க வந்து அந்த பிஸ்னஸோட க்ரோத் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா தான் என்ன பண்ண முடியும் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஷேர் ஹோல்டருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அடுத்து டு பொட்டென்ஷியல் இன்வெஸ்டர் ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா செக்யூரிட்டி எல்லாம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்காக அவங்களுக்கும் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அடுத்து டு கிரெடிட்டாஸ் creditors can get information about the ability of the business to repay the debts from financial statements so kandipa creditors ku theva ore business enna level la irukku adoda solvency evlo abindrada therinjikitta da velila irundhu kadan kudukravanga enna pannuvaanga nama business ku kadan kudupanga so creditors ku idu rombave theva padudhu adutha to bankers information given in the financial statement is significant to the banker to assess whether there is adequate security to cover the amount of the loan or overdraft so kandipa business nu edutha avanga enna pannuvaanga bank la irundhu overdraft amount vaanguvaanga so edhaach or long term loan vaangirupanga so appadi irukumbodhu avangalukku so company pathiye information background theva ena adu therinjada adha avanga security ah base panni loan against ah kudukka mudiyum அடுத்து டு கவர்மெண்ட் ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஏன் தேவைன்னா மோஸ்ட்லி நம்ம டேக்ஸ் கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணி ஆகணும் ஸோ அப்படி பே பண்ணும்போது பிஸ்னஸோட இன்ஃபர்மேஷன் நமக்கு கவர்மெண்ட்டுக்கும் தேவை அடுத்து எம்ப்ளாயி எம்ப்ளாயி என்னன்னா ஸோ அதில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ கம்பெனி வந்து என்ன அபிலிட்டியில் நமக்கு சேலரி பே பண்ணுது ஸோ நமக்கு இவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம் அப்போ இன்னமும் நம்ம சேலரி கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கலாம் ஸோ அதுக்கு எல்லாமே கண்டிப்பாக எம்ப்ளாயிக்கு தேவைப்படுது அடுத்து இதில் என்ன லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ லிமிட்டேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா லேக் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஸோ இதில் என்னன்னா வெறும் மானிட்டரி வேல்யூ மானிட்டரி இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இதில் இருக்கும் அதை தவிர்த்து நான் மானிட்டரி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்காது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் த எம்ப்ளாயி எம்ப்ளாயியோட எஃபிஷியன்சி அடுத்து மேனேஜ்மெண்டோட எஃபிஷியன்சி ஸோ இதெல்லாமே இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இக்னோர் பண்ணிடுறாங்க அடுத்து ரெக்கார்ட் ஆஃப் ஹிஸ்டோரிக்கல் டேட்டா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரிப்பேர்ட் பேஸ்ட் ஆன் ஹிஸ்டோரிக்கல் டேட்டா திஸ் மே நாட் ரிஃப்ளெக்ட் தி கரண்ட் பொசிஷன் ஓகேவா ஸோ ஹிஸ்டோரிக்கல் டேட்டாவை பேஸா வச்சு தான் இவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது இதுல கரண்ட் பொசிஷன் தெரியாது ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னா நம்ம கரண்ட் இயர் மட்டுமே தெரிஞ்சுக்க முடியாது ஸோ ப்ரீவியஸ் இயர் எப்படி இருந்துச்சு அதுக்கு முதல் ஒரு தொடர்ந்து ஒரு 5 வருஷம் ஸோ இல்லை ஒரு 3 வருஷம் வந்து பிஸ்னஸ் எவ்வளோ எவ்வளோ இன்கம் வந்திருக்கு எவ்வளோ லாஸ் வந்திருக்கு ஸோ இதுலேருந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இதில் ஸோ அதுதான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இக்னோர் ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ்
So adjustment of price level changes are not made in the financial statement. Hence financial statement may not reveal the current position. So இதுல என்னன்னா பிரைஸ் லெவல் சேஞ்சஸ் ஆயிருந்தது அப்படின்னா நம்மளால ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்ண முடியாது. சோ இது வந்து கரண்ட் பொசிஷன நம்மளால என்ன பண்ண முடியாது, ட்ரூவா ரிவீல் பண்ண முடியாது. லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி, டிஃபரெண்ட் பிசினஸ் கன்சர்ன் மே யூஸ் டிஃபரெண்ட் அக்கவுண்டிங் மெத்தட், இன்ஸ் கம்பாரிசன் பிட்வீன் டூ பிசினஸ் கன்சர்ன் பிகேம் டிஃபிகல்ட். சோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா வேற அக்கவுண்டிங் மெத்தடும் இதுல இருக்கு, சரியா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ மற்ற கம்பெனி வேற அக்கௌண்டிங் மெத்தட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னும் போது ஸோ நம்மளால கம்பேர் பண்ண முடியாது இல்லையா. நம்ம போடுற ஃபைனல் அக்கௌண்ட்ல சேம் அக்கௌண்டிங் மெத்தட் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல டூ த்ரீ மெத்தட் இருக்கும்போது அப்படி வேற மெத்தட் அவங்க யூஸ் பண்ணும்போது நம்மளால கம்பேர் பண்றது கஷ்டமா இருக்கு. கிவ் ஒன்லி இன்டரிம் ரிப்போர்ட்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரிப்பேர் அட் எண்ட் ஆஃப் எவ்ரி அக்கௌண்டிங் பீரியட், பட் தி ஆக்சுவல் பொசிஷன் ஆஃப் த பிசினஸ் கேன் பி நோ ஒன்லி வென் தி பிசினஸ் இஸ் க்ளோஸ்டு. In financial statement, when all reveal the exact position of the business concern. So, every end prepare பண்ணாலும் business எப்போ close பண்ணுவாங்களோ அப்போதான் actual position நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. Limited access to external user. The external user do not have detailed and frequent information of financial research as they have limited access. ஸோ எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களால டீடைல்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக இதை பற்றின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க முடியாது. இன்ஃப்ளூயன்ஸ் பை பர்சனல் ஜட்ஜ்மெண்ட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மே பி இன்ஃப்ளூயன்ஸ் பை பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் தேர் ஃபோர் தீஸ் ஆர் நாட் ஃப்ரீ ஃப்ரம் டேஸ். இதில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒருத்தங்களோட ஓனரோட பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து இதில் இருக்கும் மேனேஜ்மெண்ட்டோட அப்படின் போது இது வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம ட்ரூவா எதையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்பெனிஸை பத்தி பார்ப்போம். ஃபாலோயிங் ப்ரொவிஷன் ஆஃப் த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஹவ் டு பி ஃபாலோட் வைல் ப்ரிப்பேரிங் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. ஸோ இந்தியன் கம்பெனி ஆக்ட் 2013 படி தான் அதை பேஸாக வச்சு தான் ஃபாலோ பண்ணி தான் இந்த கம்பெனி ஆக்ட் இருக்கு. ஸோ ஆஸ் பெர் 240 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட், 240 படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பேலன்ஸ் ஷீட், profit and loss, income and expenditure, cash flow, statement of changes in equity and any explanatory note annexed to the above. Okay, va? At this section 121.1 of the Indian Companies Act 2013 state that the financial statement shall give a true and fair view of the statement of affairs of the company and shall comply with the accounting standard notified under section 133. ஸோ 133 படி என்ன பண்ணோம், கம்பெனி அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபேர் அண்ட் ட்ரூ வியூ ஆஃப் த பிஸ்னஸை அவங்க காட்டணும். அடுத்து வந்து செக்ஷன் 121.1 படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனா, செக்ஷன் 13 ஆஃப் த இந்தியன் கம்பெனி ஆக்ட் 2013 படி அவங்க என்ன ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஃபார்மட் நம்ம இப்போ பார்க்கலாம். Schedule 3 of the Company Act 2018 Part 2 Statement of Profit and Loss. ஓகேவா, இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. இதில் வந்து நேம் ஆஃப் த கம்பெனி இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் அந்த டேட் நம்ம கொடுத்துக்கும். ஸோ நம்ம சம்முக்கு என்ன தேவையோ அது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ ரெவென்யூனா என்னது, நமக்கு இன்கம். அப்போ என்ன பண்ணுவோம், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு எடுத்தோம். நம்ம என்ன போடுறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இன்கம் தான் நம்ம போடுறோம். ப்ராஃபிட்னாலே யூஸ்வலாக என்ன போடுவோம், இந்த சைடு இன்கம் போடுவோம். நம்ம நார்மலாக ஃபைனல் அக்கௌண்ட்ல என்ன போடுவோம்னா கிரெடிட் சைடில் இன்கம் போடுவோம், டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸ் போடுவோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா ரெவென்யூ ஃபர்ஸ்ட் போடுறோம், அதாவது ரெவென்யூனா இன்கம். ஆப்ரேஷனா என்ன, நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், சேல் பண்ணுறோமா ட்ரேடிங் பண்ணுறோமா, அது மூலயமா நமக்கு கிடைக்கிற ரெவென்யூ. அடுத்த இன்கம், வேற ஏதாச்சும் ஒரு இன்கம் கிடைச்சா, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுறது தான் டோட்டல் ரெவென்யூ. ஸோ டோட்டல் இன்கம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு, டோட்டல் வருவாய் எவ்வளோன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணலாம், செலவுகள் எல்லாம் போட்டு மைனஸ் பண்ணிடலாம். காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம் பண்ணது, ஓகேவா. அடுத்தது வந்து பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக், ஸ்டாக்காக பர்ச்சேஸ் பண்ணது, அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக்கு ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு இருக்க டிஃப்ரென்ஸு, அப்புறம் இன்னும் ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்கிறது ஸ்டாக் இன் ட்ரேட், அப்புறம் வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், ஃபினான்ஷியல் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ், அடுத்து டிப்ரிஷியேஷன், மற்ற அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ். ஸோ இன்கம் அதாவது ரெவென்யூலேருந்து எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணுன்னா நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கோ அதுதான் நம்ம ப்ராஃபிட்னு சொல்லுவோம். ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸ்பென்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் அண்ட் டேக்ஸ், அதாவது வந்து
டாக்ஸோ இல்ல எக்ஸ்ட்ராடினரி ஏதாச்சும் எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, பிசினஸ் சம்பந்தப்படாத எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் லெஸ் பண்றதுக்கு முன்னாடி கிடைக்கிற ப்ராஃபிட்டை தான் இது சொல்லுவோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராடினரி இல்ல எக்ஸம்ஷனல் எக்ஸ்பென்சஸ் ஸோ அதெல்லாம் லெஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வர எக்ஸ் ப்ராஃபிட். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணிட்டு ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை தான், அதாவது டேக்ஸை லெஸ் பண்ணிட்டு நமக்கு ஃபைனலாக எவ்வளோ கிடைக்கிதோ ப்ராஃபிட்டு அதுதான் வந்து ஃபைனல் ப்ராஃபிட் அப்படின்னு, நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு சம்முக்கு அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதெல்லாம் நமக்கு சம்முக்கு தெரிய தேவையில்லை. அதாவது வந்து ரெவென்யூ, அதில் இருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணிடுவோம். ரெவென்யூ கூட ஏதாச்சும் அடிஷ்னல் இன்கம் இருந்தால் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு கிடைக்கிறது தான் டோட்டல் இன்கம், டோட்டல் ரெவென்யூ. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நமக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அது கூட அடிஷ்னல் இன்கம் இருந்தால் ஆட் பண்ணிக்கிட்டு டோட்டலாக கிடைக்கிறது தான் டோட்டல் ரெவென்யூ. அடுத்து எக்ஸ்பென்சஸ், ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ்லாம் எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணணும், நமக்கு டோட்டல் ரெவென்யூலேருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணிட்டு நமக்கு வருது இல்லையா, அதுதான் நமக்கு ப்ராஃபிட். அதாவது பிஃபோர் டேக்ஸ், டேக்ஸை லெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ப்ராஃபிட் அது. அதுக்கப்புறமா டேக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அந்த டேக்ஸை லெஸ் பண்ணிட்டு நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது தான் நெட் ப்ராஃபிட். ஓகேவா, ஸோ நமக்கு சம்முக்கு இந்த ஃபார்மட் மட்டும் தெரிஞ்சால் போதும், இது மட்டும் தெரிஞ்சால் சம் நம்ம போட்டுடலாம். தென் அடுத்து பேலன்ஸ் ஷீட். ஓகேவா, பேலன்ஸ் ஷீட் இருக்கு, நம்ம யூஸ்வலாக எப்படி போட்டிருப்போம், ஹரிசாண்டலாக போட்டிருப்போம் இல்லையா, லெஃப்ட் சைடு லயபிலிட்டி ரைட் சைடு அசட்டுன்னு போட்டிருப்போம். இது வரைக்கும் நம்ம அப்படி தான் போட்டோம். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு மாதிரி வேர்டிக்கலாக இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட போகிறோம். அதுலேயே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டி. ஸோ ஈக்விட்டினா என்னது, நமக்கு ஷேர், ஷேர் இல்லையா, ஈக்விட்டி ஷேர் இல்லையா, அதான். ஸோ இதுலேயும் பார்த்தோம்னா நேம் ஆஃப் த கம்பெனி, இந்த பேலன்ஸ் ஷீட் டேட் அதெல்லாம் நம்ம போட்டுக்கணும். அடுத்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஷேர் ஹோல்டர் ஃபண்டுன்னு கொடுத்து ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ மணி ரிசீவ்ட் அகெயின் ஷேர் வாரண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேர் கேபிட்டல் எவ்வளோ சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம இதில் எழுதிக்கலாம். இது பார்த்தோன்னா நம்ம கரண்ட் பீரியடோட ரிப்போர்ட்டு, இது வந்து பீரியஸ் ப்ரீவியஸ் அக்கௌண்டிங் பீரியட் இருந்துச்சு இல்லையா அதோட ரிப்போர்ட்டும் நம்ம இந்த காலமில் எழுதிக்குவோம். ஸோ எது சம்முக்கு தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ஷேர் அப்ளிகேஷன் மணி பெண்டிங் அலாட்மெண்ட், அதாவது அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணிட்டு அலாட்மெண்ட் மணி இன்னும் அலாட் பண்ணாமல் இருந்திருக்கும் அது. அடுத்து நான் கரண்ட் லயபிலிட்டி, ஸோ நான் கரண்ட் லயபிலிட்டினா என்னது, நமக்கு அதாவது 1 இயருக்கு மேலே இந்த லாங் டேர்ம் பாரோயிங் அதெல்லாம் இருக்கு பத்தியா, நமக்கு அதாவது அந்த 12 மந்த்துக்குள்ள முடிக்காம இருக்கிற லயபிலிட்டியை தான் என்ன சொல்லுவோம், நான் கரண்ட் லயபிலிட்டி சொல்லுவோம். ஸோ 12 மாசத்துக்குள்ள நம்ம அந்த லயபிலிட்டி எல்லாம் கொடுத்து முடிச்சிருவோம், கடனெல்லாம் அடைச்சிருவோம்னா அது கரண்ட் லயபிலிட்டி, இல்லை அதுக்கு 12 மந்த் மேலே ஆகும்னா அது நான் கரண்ட். ஸோ லாங் டேர்ம் பாரோயிங், டிஃபர்ட் டேக்ஸ் லயபிலிட்டி, அதர் லாங் டேர்ம் லயபிலிட்டி, லாங் டேர்ம் ப்ரொவிஷன். கரண்ட் லயபிலிட்டினா என்னது, நம்ம 12 மந்த்துக்குள்ளேயே தான் முடிச்சிடுவோம். ஷார்ட் டேர்ம் பாரோயிங், ட்ரேட் பேயபிள், அதர் கரண்ட் லயபிலிட்டி, ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஈக்விட்டியும் லயபிலிட்டியும் போட்டுட்டு வரும். ஈக்விட்டினா என்னன்னு சொல்லியிருக்கேன், கேபிட்டல் மாதிரி, ஷேர் கேபிட்டல். ஸோ இந்த ஃபார்மட் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கோம், நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், லயபிலிட்டி சைடில் ஃபஸ்ட்டு கேபிட்டல் போட்டு அடுத்து லயபிலிட்டிலாம் போடுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஈக்விட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா லயபிலிட்டி எல்லாமே, கரண்ட் லயபிலிட்டி, நான் கரண்ட் லயபிலிட்டி தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம போடுற பேலன்ஸ் ஷீட் படி ரைட் சைடில் அசெட் போடுவோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம அசெட்டுக்கு வந்திருக்கோம், இது வந்து வெர்டிக்கலாக போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல், அப்புறம் லயபிலிட்டி, அதுக்கப்புறமா என்ன போடுறோம், அசெட் போடுறோம். அசெட்டில் பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அசெட். ஸோ நான் கரண்ட் அசெட் உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிக்ஸ்டு அசெட். ஃபிக்ஸ்டு அசெட் என்ன, டேஞ்சபிள், அடுத்து இன்டேஞ்சபிள், தொட்டு உணரக்கூடிய அசெட்டு, அப்புறம் உணர முடியாத அசெட், குட்வில் அந்த மாதிரிலாம். அதுலேயே கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஸோ அது கேபிட்டல் அசெட்டாக இருக்கும், அது இன்னும் ஒர்க் இன் ப்ராக்ரஸாக இருக்குது. அடுத்து இன்டேஞ்சபிள் அசெட் அண்டர் டெவலப்மெண்ட், ஸோ இந்த மாதிரி பேட்டன்ட் ரைட்டு அந்த மாதிரி இருக்கும்ல, காப்பி ரைட்டு, அதெல்லாம் இன்டேஞ்சபிள் லெட்டர்ஸ், நம்மளால தொட்டு பார்த்து உணர முடியாத அசெட் அதெல்லாம். ஸோ அதெல்லாமே இன்னும் ஒர்க்கிங் ப்ராக்ரஸில் இருக்கு, அது ரிஜிஸ்டர் பண்ண கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது இதுக்குள்ள வரும். அடுத்து நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டெஃபர் டேக்ஸ் அசெட், லாங் டேர்ம் லோன் அண்ட் அட்வான்சஸ், அதர் நான் கரண்ட் அசெட். நான் கரண்ட் அதே மாதிரி தான், நமக்கு 12 மந்த்துக்குள்ள முடியாம 12 மந்த்துக்கு மேல இருக்கிற மாதிரி, நீங்க யாராவது யாருக்காவது லோன் அண்ட் அட்வான்சஸ் நீங்க கொடுத்துருப்பீங்க பிசினஸ்ல இருந்து, ஸோ அதெல்லாம் நமக்கு அசெட் தானே இல்லையா. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம அதை திரும்ப வாங்குறதுக்கு. அடுத்து கரண்ட் அசெட் என்ன, கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வென்ட்ரிஸ், ட்ரேட் ரிசீவபிள், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்வலன், ஷார்ட் டேர்ம் லோன் அண்ட் அட்வான்சஸ், அதர் கரண்ட் அசெட். ஸோ இதுல லோன் அண்ட் அட்வான்சஸ் தான் நம்ம வாங்கினது கிடையாது, நம்ம வாங்கினது லயபிலிட்டி இல்லையா, நம்ம ஒருத்தவங்களுக்கு லோன் கொடுத்துருக்கோம் அப்படின் போது அதான் நமக்கு அசெட். ஸோ இது உங்களுக்கு புரியுதா, நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லயபிலிட்டி, லாஸ்டா தான் என்ன பண்ணிருக்கோம்,
அசெட் போட்டுருக்கோம். ஸோ இதோட டோட்டலாக இங்கே போடுவோம், அங்கே அதோட டோட்டலாக அதில் போடுவோம். ஸோ இன்னும் நம்ம சம்ஸ் போடும்போது இதோட ஃபார்மேட்டை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசஸ். ஸோ இது வரைக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைசஸ் பண்ணுறோம். ஸோ எதுக்கு நம்ம அனலைஸ் பண்ணுறோம்னா, ஸோ இப்போ பர்ச்சேஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை சேல்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ இதில் நம்ம கம்பேர் பண்ணி லாஸ்ட் இயரோட இந்த இயர் நமக்கு எவ்வளோ வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்கு, ஸோ எவ்வளோ ஸ்டாக் வந்து நம்ம அதிகமாக சேல் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதுக்கு தான் பர்சன்டேஜ், இவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு, போன வருஷத்தை விட இந்த வருஷம் சேல்ஸ் ஜாஸ்தி ஆயிருக்கு. அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசன்ஸ் இஸ் கம்பரேஷன் ஆஃப் த வேரியஸ் ஐட்டம் இன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பை எஸ்டாப்ளிஷிங் அண்ட் எவாலுவேட்டிங் ரிலேஷன்ஷிப் அமாங் தெம் ஸோ தட் இட் கிவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் கன்சர்ன். இட் இன்வால்வ்ஸ் ரீ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டேட்டா இன் அக்கௌண்டஸ் வித் த பர்பஸ் ஆஃப் அனலைசஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் டூல் எவாலுவேட்டிங் த ரிலேஷன்ஷிப் அமாங் த காம்போனன்ட் பார்ட்ஸ் அண்ட் ட்ராயிங் conclusion based on the analysis. So financial statement analysis include both analysis and interpretation. So இது என்னன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அனலைஸ் பண்றது. ஸோ வேரியஸ் பிஸ்னஸ்ல இருக்க வேரியஸ் ஐட்டமா கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி, ஸோ இப்போ கரண்ட்ல எப்படி இருக்கு, நமக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கா என்ன ஆயிருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரிப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுது. So analysis refer to the examination of the figure computed and comparison of the same to establish relationship among them and identifying the reason for the performance or changes. So compare பண்ணி இந்த பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு ஜாஸ்தி ஆயிருக்கா கம்மி ஆயிருக்கா அப்படின்றத ஒரு அக்யூரட்டா ஒரு ஃபிகர் கண்டுபிடிச்சு அதுல இருக்க எவ்வளவு பெர்சன்டேஜ் நமக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு நமக்கு கொடுக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ் மூலமா நமக்கு இருக்க ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, டு அனலைஸ் த ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ஏர்னிங் கெப்பாசிட்டி. பிசினஸோட ஏர்னிங் கெப்பாசிட்டியும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் அனலைஸ் பண்ணலாம். அடுத்து லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் சால்வென்சி ஆஃப் த பிசினஸ் தான். பிசினஸோட கெப்பாசிட்டி சால்வென்சி லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா எவ்வளோ இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எஃபிஷியன்சி இன் ஆப்ரேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் அசட். ஸோ நம்ம ஆப்ரேஷனை எவ்வளோ மேனேஜ்மெண்ட் எப்படி எஃபிஷியன்சியாக பண்ணுறோம், நம்ம கிட்ட இருக்க அசட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும், அடுத்து எஃபிஷியன்சி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயியும் மேனேஜ்மெண்ட்டோட எஃபிஷியன்சியை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து சேல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷனை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இது எதுக்குன்னா, ஃபியூச்சரில் நம்ம பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. டு மேக் இன்டர் ஃபார்ம் அண்ட் இன்ட்ரா ஃபார்ம் கம்பாரிசன். ஸோ ஃபார்முக்குள்ளேயும் சரி வெளியும் சரி கம்பாரிசன் பண்ணுறதுக்கு இது மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இன்டர் ஃபார்ம்னா என்ன, நம்ம ஒரு ஃபார்முக்குள்ளேயே நம்ம நிறைய டிவிஷன் வச்சிருப்போம் இல்லையா, டிபார்ட்மெண்ட் வச்சிருப்போம், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு, இல்லை பிரான்ச்சஸ் கூட வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபார்முக்குள்ளேயே கம்பேர் பண்ணிக்கிறது இன்டர் ஃபார்ம். ஸோ இன்ட்ரா ஃபார்ம்னா என்ன, ஃபார்ம் டு அதர் ஃபார்ம், இண்டஸ்ட்ரியில் இந்த ஃபார்முக்கும் அந்த ஃபார்முக்கும் கம்பேர் பண்ணுறது தான். அடுத்து லிமிட்டேஷன். ஸோ லிமிட்டேஷன் ஃபாலோயிங் ஆர் தி லிமிட்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசஸ். ஆல் தி லிமிட்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சச் அஸ் இக்னோரிங் நான் மானிட்டரி இன்ஃபர்மேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ் மூலயமா வெறும் மானிட்டரி பணம் சம்மந்தப்படுது மட்டுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்போ நான் மானிட்டரிலாம் இன்ஃபர்மேஷன்லாம் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், அதாவது ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸையும் அது ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், இக்னோர் பண்ணுறோம். ஸோ இது ஒரு டிராபேக் லிமிட்டேஷன். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசஸ் ஒன்லி த மீன் அண்ட் நாட் டு எண்ட். திஸ் இஸ் த ஒன்லி எ டூல் இன் த ஹேண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் ஷேர் ஹோல்டர். இன்டர்பிரேஷன்ஸ் ஆஃப் த ரிசல்ட் ஹேஸ் டு பி டன் ஒன்லி பை த ஃபினான்ஷியல் அனலைஸ் வித் டியூ ரெக்கார்ட் டு தி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஷேர் ஹோல்டருக்கு மட்டும்தான் ஒரு டூலாகவும் இருக்கும். இன்னொன்று, இது ஃபினான்ஷியல் அனலிஸ்டால் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நார்மலாக ஒரு அக்கௌண்ட்டாலலாம் இதை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இது தெரிஞ்சவங்க ஃபினான்ஷியல் அனலிஸ்டால் மட்டுமே இது ப்ரிப்பேர் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் நாலேஜ் இஸ் ரிக்வயர்ட். ஸோ இதுவும் அதுதான், இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்ட் நாலேஜ் தேவை, நார்மல் அக்கௌண்ட்டாலே இதை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த அனலைஸ் டேட்டா இன்வால்வ் பர்சனல் ஜட்மெண்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதில் நிறைய பர்சனல் ஜட்மெண்ட் இருக்கு, டிப்ரிசியேஷன், அப்புறம் வந்து இந்த ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸ் இதில் பற்றிலாம் வந்து அவங்களோட பர்சனல் ஜட்மெண்ட் இருக்கும். அப்படின்றதால என்ன பண்ணுவாங்க, அதில் டிஃப்ரெண்ட் இருப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனியே எடுத்தோன்னா மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்கள், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பாங்க அவங்கவுங்க பார்ட் ஆஃப் வியூவில். ஸோ இதெல்லாம் ஒரு லிமிட்டேஷன் தான் இதில். அடுத்து டூல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ் பார்த்தோன்னா, டிஃப்ரெண்ட் டூல்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் அனலைசிங் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்.
சோ டிஃபரண்ட் டூல்ஸ் நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சோ இதுலயே ஒரு லிமிட்டேஷன் நம்ம சொல்லி இருந்தோம் இல்லையா சோ ஒவ்வொரு பிசினஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனி வந்து ஒவ்வொரு டூல்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அது கம்பேர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சோ இதுல காமனா யூஸ் பண்றது என்னன்னு பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா சோ கம்பேர் பண்ணுவோம் நம்ம ஒரு டூ ஆர் மோர் இயர்ஸ் டூ த்ரீ ஃபோர் இயர்ஸ் கூட இருக்கும் சோ அந்த ஃபோர் இயர்ஸ் ஒரு பர்டிகுலர் ஐட்டம் இப்ப நமக்கு ரெவென்யூ இல்ல சேல்ஸ் இல்ல வந்து ப்ரொடக்ஷன் பண்ணது சோ இந்த மாதிரி ஐட்டம் கம்பேர் பண்ணி சோ நெட்டா எவ்வளவு ஃபிகர் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கு சோ அதோட பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்றத ஒரு நாலு மூணு வருஷத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணி நமக்கு அதுக்கு அது மூலயமா நம்ம நெட் வேல்யூவா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது பேர் தான் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சோ இதுலயே பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லயே பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட்னு இருக்கு சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது இன்கம் ஸ்டேட்மெண்ட் அடுத்து போட போறது பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட் சோ கம்பேரிட்டிவ்ல என்ன இருக்கு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு பேலன்ஸ் ஷீட்டும் இருக்கு அடுத்து காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் தி காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் ஷோ த ரிலேஷன்ஷிப் ஆஃப் வேரியஸ் ஐட்டம் வித் சம் காமன் பேஸ் எக்ஸ்பிரஸ் அஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த காமன் பேஸ் சோ காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் அடுத்து அது என்னன்னா சோ காமனா இருக்கிற ஐட்டம்க்கு நமக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பெர்சன்டேஜ்ல நம்ம கண்டுபிடிக்க போறோம் இந்த காமன் பேஸ் என்னன்னா டோட்டல் ஆஃப் அசெட் ஆர் டோட்டல் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டி இல்லைன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் ஓகேவா சோ த காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் காமன் சைஸ் பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் சோ இதுவும் கம்பேரிட்டிவ் மாதிரியே தான் சோ இது வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம் சோ இதுல என்னன்னா காமனா ஒரு சில ஐட்டம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி அசெட் இல்ல லயபிலிட்டி ஈக்விட்டி இல்லைன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் சோ இந்த மாதிரி ஐட்டம்ல நமக்கு எவ்வளவு நெட் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் என்னன்னா காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் சோ இதுல என்ன இருக்குன்னா காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இன்னொன்னு காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட் இருக்கு சோ இன்கம் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அதாவது என்ன சொல்லிருக்குன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்மட் பார்த்தோம் இல்லையா அதுல என்ன பண்ணோம் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷனை 100 எடுத்துக்கணும் இல்லையா and various expenses and income are expressed as a percentage to the revenue from operation so idu ungalku na solradha vida sum potu kaatna innum nallave puriyum so and the format padi first revenue from operation poduvom illaya so adha namba 100% nu eduthukom eduthittu adukaprama other income poduvom adutha enna pannuvom adha add panni total income ah poduvom total revenue nu poduvom adukaprama vara expenses ella poduvom so adhu ellathiyume namba enna pannona பர்சன்டேஜ்ல எழுதணும் சோ அப்படி பெர்சன்டேஜ் எழுதும் போது நம்ம ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷனா 100 எடுத்தோம் இல்லையா சோ அதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கிற பெர்சன்டேஜ் போட்டு போடுறதுதான் இந்த சம் அடுத்து பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட் போடுவோம் இல்லையா சோ அதுல என்ன பண்ணுவோம் டோட்டல் அசெட் ஆர் டோட்டல் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டியா 100 எடுத்துக்குவோம் சோ அதுக்கப்புறமா வர டேர்ம் அசெட் கரண்ட் அசெட் நான் கரண்ட் அசெட் இது எல்லாமே நம்ம இதுல இருந்து பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி போடுறதுதான் இந்த காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் கேன் பி கம்பேர்ட் வித் தோஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ஸ் This can also be compared with those of similar business with similar accounting policies. So, இது என்ன சொல்றாங்கன்னா previous year விட similar business and similar accounting policy வச்சு compare பண்றேன். அடுத்து trend analysis. Trend refer to the tendency of movement. Trend analysis refer to the study of movement of figure over a period. So, இன்னும் நம்ம detail தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா compare பண்ணி trend analysis method யூஸ் பண்ணலாம். The trend may be increasing trend or decreasing trend or irregular. When data for more than 2 years are to be analyzed, so more than 2 years நம்ம analyze பண்ணும் போது நமக்கு comparative statement use பண்ண கஷ்டமா இருக்கும் போது trend analyze use பண்ணலாம். On generally the first year is taken as a base year. So trend analyze method படி போனா first year நம்ம base year எடுத்து அத 100 எடுத்துக்குவோம். So அத 100 எடுத்துக்க அதுக்கு அடுத்து அந்த year என்ன பண்ணுவோம் percentage நம்ம base year வச்சு கண்டுபிடிப்போம். அடுத்து fund flow analysis. The term fund refer to working capital. So fund என்ன பண்ணுவோம் fund னா என்னன்னு சொல்லுவோம் working capital ல fund னு சொல்லுவோம் working capital refer to the excess of current asset over current liability. So capital னா நார்மலா என்ன கரண்ட் அசட்ல இருந்து கரண்ட் லயபிலிட்டியை மைனஸ் பண்ணா நமக்கு கேபிட்டல் கிடைச்சிடும் சோ அந்த கேபிட்டல் தான் என்ன சொல்றோம் ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்றோம் தி டம் ஃப்ளோ மீன்ஸ் மூவ்மெண்ட் அண்ட் இன்க்ளூட் போத் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ சோ ஃப்ளோனா என்ன அர்த்தம் ஃபண்ட்னா இப்ப என்னன்னு பார்த்துட்டோம் ஃப்ளோனா என்ன அர்த்தம்னா அதாவது வந்து இப்ப கேஷ் ஃப்ளோ அப்படின்னா கேஷ் உள்ள வர்றதும் வெளியில அதாவது இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ உள்ள வர்றதும் வெளியில போறதுமா இருக்கிறது சோ ஃபண்ட் ஃப்ளோ அனலைசிஸ் இஸ் கன்சர்ன் வித் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் விச் ஷோ த இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட் இன் அ கிவன் பீரியட் ஆஃப் டைம்
So fund வந்து நமக்கு inflow outflow எவ்வளவு ஆகுது given period of timeன்றத பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் fund flow analysis. Fund flow analysis useful in judging the credit worthiness. So business oda credit worthiness of financial planning and preparation of budget. So இதுல உங்களுக்கு இப்ப sums கிடையாது. நமக்கு sums இருக்குதுன்னு பார்த்தோம்னா comparative common size trend analysis. So இந்த மூணு மெத்தட்ல மட்டும் தான் நமக்கு sums இருக்கு. So இத நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டா போதும். அடுத்து cash flow. So cash flow ना इन्नन तेरी होली आ नॉर्मला यूज़ुअल हम इतने रिंज दां कैश वंदे फ्लो आग रहे द उल्ला वर रहे वेली ला पोर द मार रख रहे वर गिवन पीरियड ऑफ़ टाइम ला कैश फ्लो आग रहे द पति पोर दां कैश फ्लो एनालिसिस कैश इंक्लूड कैश इन एंड एंड डिमांड डिपॉजिट विद बैंक सो कैश ऐदो इंक्लूड पन दां कई लर का कैश यों सेरी ये बैंक ला डिपॉजिट पन रचित का कैश यों सेरी cash equivalent denote short term investment அடுத்து cash equivalent ன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்ல சோ cash equivalent னா என்னது நம்ம ஷார்ட் டர்மா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம் இல்ல அந்த 12 month more than 12 month அதுக்குள்ள நம்ம ஷார்ட் டர்மா எங்கயா இன்வெஸ்ட்மென்ட் னா என்னது அசெட் சோ எங்கயா மணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் which can be realized easily within the short period of time without much loss in value cash flow analysis help in assessing the liquidity and solvency of the business concern so இந்த கேஷ் இன்ஃப்ளோ ஆகுறது அவுட்ஃப்ளோ ஆகுறது அப்புறம் கேஷ் கையில இருக்குது பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறது அடுத்து ஷார்ட் டர்மா இன்வெஸ்ட் பண்ணப்பற சோ இது எல்லாமே நமக்கு கேஷ் ஃப்ளோ அனலைசிஸ் குள்ள வரும் சோ இது மூலமா என்ன பண்ணிக்கலாம் கம்பெனியோட லிக்விடிட்டியோ சால்வென்சியோ நம்ம தெரிஞ்சிக்கலாம் சோ இதுக்கு அடுத்ததுல இருந்து நம்ம சம்ஸ் தான் பார்க்க போறோம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கம்பரேட்டிவ் இன்கம் ஸ்டேட்மென்ட் சோ அடுத்த வீடியோல இருந்து நம்ம சம்ஸ் பார்க்கலாம்